Hi viewers, welcome back to my channel Laksh Designers. என்னோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். என்னோட சேனல் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நாம் இன்றைக்கு எம்போஸ்டு லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச்சஸோட செகண்ட் டைப் தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து ரொம்பவே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து லீஃப் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். அவுட்லைன் மட்டும் நான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். லீஃபோட அவுட்லைன் ட்ரா பண்ணிவிட்டு சென்டரில் வந்து இந்த மாதிரி சென்டர் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ட்ரா பண்ணிக்கணும். ட்ரா பண்ணிவிட்டு இதோட சென்டர் அந்த லீஃபோட ரெண்டு ஹாஃப் போர்ஷன் இருக்குது பாருங்க, அந்த ஹாஃப் போர்ஷன்லையுமே நம்ம வந்து பைப்பிங் த்ரெட் யூஸ் பண்ணி க்ளூ போட்டு அதை நம்ம வந்து ஒட்ட போகிறோம். அதுக்கு நான் வந்து பைப்பிங் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம நார்மலாக சுடிதார் நெக்லலாம் நம்ம வந்து பைப்பிங்க்காக யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, பைப்பிங் த்ரெட்டு, அந்த த்ரெட்டு தான் இது. காமனாக எல்லா டெய்லரிங் ஷாப்லேயுமே கிடைக்கும் பைப்பிங் த்ரெட்னு கேட்டிங்கன்னா. அதை வந்து நான் வந்து இந்த மாதிரி ரெண்டு பீஸாக வந்து கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி கரெக்டாக அந்த ரெண்டு லீஃபோட ஹாஃப் போர்ஷனுக்கும் கரெக்டாக வர்ற மாதிரி ரெண்டு பீஸாக நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்படின்னா நம்ம வந்து ஒரே இதாட்டியே நம்ம வந்து வளைச்சி வைக்க முடியாது அந்த பைப்பிங் த்ரெட்டை. அதனால் வந்து கட் பண்ணி இந்த மாதிரி கரெக்டாக சென்டரில் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி வச்சுருக்கேன். இன்னும் நம்ம வந்து க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கலாம். க்ளூ வந்து அப்ளை பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த க்ளூக்கு மேலே நம்ம வந்து அப்படியே ஒட்டி வைக்க போகிறோம் அந்த பைப்பிங் த்ரெட்டை. பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல கரெக்டாக வர்ற மாதிரி க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு மேலே வந்து இந்த மாதிரி நம்ம வந்து பைப்பிங் த்ரெட்டை ஒட்டி வச்சுட்டாலே போதும், நமக்கு அப்படியே அழகாக இருக்கும். பாருங்கள், எப்போவுமே நம்ம வந்து லீஃபுக்கு வந்து பைப்பிங் த்ரெட் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கட் பண்ணி ஒட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஸ்டிச்சிங்க்கு வந்து இந்த மாதிரி சில்க் த்ரெட் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து என்ன நீடில் நான் வந்து யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆறு நீடில் சைஸ் வந்து நான் வந்து 13 சைஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம நார்மலாக த்ரெட் ஒர்க்குக்கு வந்து 13 and 14 ரெண்டுமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம வந்து எப்படி லீஃபில் வந்து ஃபில் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து சில்க் த்ரெட் வச்சு ஃபஸ்ட் நம்ம வந்து அவுட்டிங் லைன் வந்து கொடுத்துடலாம். அந்த லீஃபை சுற்றி நம்ம வந்து ஒரு அவுட்லைன் மாதிரி நம்ம வந்து கொடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போடும்போது பிகினர்ஸ் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து ரொம்பவே ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு ஃபில்லிங் வந்து ரொம்பவே ஈஸியாக தெரியும், உங்களால் போட முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி அவுட்லைன் கொடுக்க வேண்டாம். நார்மலாக நீங்கள் இந்த மாதிரி அவுட்லைன் மட்டும் இந்த மாதிரி பென்னோ இல்லை அப்படின்னா பென்சில் மார்க்கிங் பென்சில் வச்சு ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இப்போ பேசிக்காக இப்போ தான் நீங்கள் வந்து ஃபில்லிங் வந்து பழகிறீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு லீஃப் எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட்டு பாருங்கள். அப்போ உங்களுக்கு வந்து அந்த ஷேப் வந்து நமக்கு வந்து கரெக்டாக கிடைக்கும். எந்த ஷேப்பில் நம்ம வந்து ஃபில்லிங் கொடுக்குறோமோ அந்த ஷேப் வந்து அப்படியே நமக்கு நீட்டாக கிடைக்கும். அதுக்காக தான் நான் வந்து அவுட்டிங் லைன் வந்து கொடுக்க சொல்கிறது. நான் இப்போ வந்து ஃபுல்லாகவே ஸ்டிச்சஸ் வந்து போட்டுட்டேன். போட்டுட்டு நம்ம எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணமோ அந்த இடத்துலயே வந்து கரெக்டாக நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஃபுல்லாகவே அவுட்லைன் வந்து த்ரெட் வச்சு கொடுத்துட்டோம். இனி நம்ம வந்து உள்ளாடி ஃபில் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபில்லிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கரெக்டாக சென்டரில் த்ரெட்டுக்கு உள் பக்கமாக, அது அவுட்டிங் த்ரெட்டுக்கு உள் பக்கமாக கரெக்டாக த்ரெட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த த்ரெட்டுக்கு வெளிப்பக்கமாக ஒரு ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு த்ரெட் அப்படியே இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு நம்ம அந்த பைப்பிங் த்ரெட்டுக்கு உள் பக்கமாக அந்த சென்டர் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் உங்களுக்கு எந்த அளவு லென்த்துக்கு வேணுமோ அந்த அளவு லென்த்துக்கு கரெக்டாக அந்த மாதிரி ஒரு லென்த்தியான செயின் ஸ்டிச்சிங் கொடுத்துட்டு அது பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் ஸ்டிச்சிங் கொடுத்தாச்சு. இனி நம்ம வந்து ஒரு பக்கம் ரெண்டு லீஃப்லேயும் ஏதாவது ஒரு பக்கம் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்துட்டு த்ரெட்டுக்கு உள் பக்கம், அந்த செயினுக்கு உள் பக்கமாக ஒரு ஸ்டிச்சிங், வெளிப்பக்கமாக ஒரு ஸ்டிச்சிங், அப்படியே இழுத்து த்ரெட்டை. இனி நம்ம வந்து சென்டரில் வந்து ஸ்டிச்சிங் கொடுக்கக்கூடாது, நல்லா பார்த்துக்கோங்க. ரெண்டு ஹாஃப் போர்ஷன்லேயும் தான் நம்ம இனி வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்கணும். அப்போ தான் நமக்கு சென்டரில் கரெக்டாக வரும். இப்போ நம்ம வந்து அந்த பக்கம் ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த பக்கம் ஹாஃப் போர்ஷனில் ஒரு ஸ்டிச்சிங், அது பக்கத்துலேயே ஒரு லாக் ஸ்டிச்சிங், அதுக்கப்புறம் இந்த பக்கம் வரப்போகிறோம். இந்த ஹாஃப் போர்ஷனில் கரெக்டாக த்ரெட்டுக்கு உள் பக்கமாக ஒரு ஸ்டிச்சிங், வெளிப்பக்கமாக ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துட்டு சென்டரில் இல்லாமல் அந்த ஹாஃப் போர்ஷனுக்கு உள் பக்கமாக இந்த மாதிரி ஒரு செயின் ஸ்டிச்சிங், அது பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் ஸ்டிச்சிங். அதுக்கப்புறம் நல்லா பார்த்துக்கோங்க, அந்த பக்கம் கரெக்டாக த்ரெட்டோட உள் பக்கம், அது செயினோட உள் பக்கமாக ஒரு ஸ்டிச்சிங், வெளிப்பக்கமாக ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துட்டு த்ரெட் அப்படியே இழுத்துக்கோங்க. சென்டரில் இல்லாமல் கொஞ்சம் இங்கே தள்ளி, நல்லா பார்த்துக்கோங்க. இந்த லீஃப் பக்கத்தில்
சென்டரில் இல்லாமல் கொஞ்சம் தள்ளி தான் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த சென்டரில் வந்து நமக்கு உள் பக்கம் லைட்டாக குளிஞ்சு வந்த மாதிரி நமக்கு அந்த ஷேப் வந்து கிடைக்கும். அதுக்காக நம்ம மோஸ்ட்லி இந்த மாதிரி எம்போஸ்டு ஃபில்லிங் எல்லாமே இந்த மெத்தட் தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். சென்டரில் வந்து நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்கக்கூடாது. சென்டரில் வந்து கொஞ்சம் தள்ளி நல்லா பார்த்துக்கோங்க. சென்டர்லேருந்து கொஞ்சம் உள் பக்கமாக இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கோங்க. ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து நார்மல் ஃபில்லிங்க்கு எல்லாமே சென்டர் லைன் பிடிச்சி தான் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுப்போம். இதே நீங்கள் வந்து எம்போஸ்டு லீஃப் ஃபில்லிங்க்கு எல்லாமே சென்டர் பிடிச்சி கொடுக்காதீங்க, கொஞ்சம் தள்ளி சென்டர்லேருந்து கொஞ்சம் தள்ளி இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கோங்க. இனி நம்ம இந்த லீஃப் ஃபுல்லாகவே இதே சேம் ப்ரொசீஜர் தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். இதே சேம் ப்ரொசீஜரில் தான் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்க போகிறோம். நம்ம எம்போஸ்டு லீஃப் ஃபில்லிங்கோட ஃபஸ்ட் டைப்லேயும் நம்ம வந்து இதே சேம் ப்ரொசீஜர் தான் யூஸ் பண்ணியிருந்தோம். ஆனால் நம்ம வந்து அதில் எம்போஸ்டுக்கு வந்து உள்பக்கம் வந்து நம்ம வந்து எம்ப்ராய்டரி த்ரெட் வந்து யூஸ் பண்ணியிருந்தோம். ஆனால் வந்து இந்த மெத்தடில் நம்ம வந்து பைப்பிங் த்ரெட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஆனால் வந்து ஸ்டிச்சஸ் எல்லாமே ஒரே மாடல் தான், ஒரே சேம் ப்ரொசீஜர் தான். நீங்கள் வந்து ரெண்டுக்குமே இதே சேம் ப்ரொசீஜர் ஸ்டிச்சஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஆனால் வந்து எம்போஸ்டுக்கு வந்து ஃபஸ்ட் டைப்பில் நம்ம வந்து எம்ப்ராய்டரி த்ரெட் யூஸ் பண்ணியிருந்தோம், ஆனால் செகண்ட் டைப்பில் நம்ம வந்து பைப்பிங் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கோம். அது மட்டும்தான் நமக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இனி நம்ம வந்து இந்த லீஃப் ஃபுல்லாகவே இதே சேம் ப்ரொசீஜர்ல நான் வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கேன். பிகினர்ஸ் நீங்கள் வந்து பாருங்கள், அப்போ உங்களுக்கு வந்து புரியும் நான் இந்த மாதிரி ஃபில் பண்ணுறேன் அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக புரியும் பார்க்கும்போது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆரி ஒர்க் வந்து வீட்டிலேருந்தே நீங்கள் வந்து ரொம்பவே டீட்டெயிலாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நான் வந்து என்னோடய சேனல் லக்ஸ் டிசைனர்ஸில் வந்து பேசிக் ஸ்டிச்சஸ்லேருந்தே ஃபுல் வீடியோவும் ரொம்பவே டீட்டெயிலாக நான் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து பேசிக்லேருந்தே ரொம்பவே டீட்டெயிலாக பார்த்து கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா என்னோடய சேனல் லக்ஸ் டிசைனர்ஸோட ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஆரி ஒர்க் ஃபார் பிகினர்ஸ், ஆரி ஒர்க் டுட்டோரியல்ஸ் அந்த மாதிரி ரெண்டு ஹெட்டிங்கில் நான் வந்து பேசிக் வீடியோஸ் எல்லாமே ஃபஸ்ட்லேருந்தே நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த டாப்பிக்கில் எது வேணாலும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணாலும் பேசிக் வீடியோஸ் ஒன் பை ஒன் ஃபஸ்ட்லேருந்தே உங்களுக்கு வந்து கிளியராக வந்துடும். அந்த வீடியோஸ் எல்லாமே ஃபஸ்ட்லேருந்தே நீங்கள் வந்து ஒவ்வொரு வீடியோஸாக பார்த்து வீட்டிலேருந்தே நீங்கள் வந்து ரொம்பவே டீட்டெயிலாக நீங்கள் வந்து கற்றுக்கலாம். அப்படி உங்களுக்கு வந்து ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்க்க தெரியல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வந்து ப்ளேலிஸ்ட்டோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் வந்து வீடியோஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக ரொம்பவே டீட்டெயிலாக பார்த்து நீங்கள் வந்து வீட்டிலேருந்தே கற்றுக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஆரி ஒர்க் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டெய்லி 2 hours நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். வீட்டில் டெய்லி 2 hours நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணி ஸ்டிச்சஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்பவே சீக்கிரமாக 1 monthலேயே நீங்கள் வந்து ரொம்பவே அழகாக நீங்கள் வந்து ஆரி ஒர்க் வந்து வீட்டிலேருந்தே ரொம்பவே டீட்டெயிலாக நீங்கள் வந்து கற்றுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஸ்டிச்சிங்கோட எண்டுக்கு வந்துட்டோம் பாருங்கள். எண்டு ஸ்டிச்சஸ்க்கு வந்தாச்சு. எண்டில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கேப் இருக்க இடத்துலலாம் கரெக்டாக பார்த்து தான் நம்ம வந்து ஃபில் பண்ணணும். கரெக்டாக அந்த மாதிரி கேப் எதுவுமே தெரியாமல் நீட்டாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு கரெக்டாக எந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணுறோமோ அந்த இடத்துல இந்த மாதிரி நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஸ்டிச்சஸ் ஃபுல்லாகவே ஃபில் பண்ணி முடிச்சிட்டேன் பாருங்கள். எம்போஸ்டாக தெரியுது பாருங்கள். கரெக்டாக சென்டரில் வந்து நமக்கு குளிஞ்சு வர மாதிரியும் ரெண்டு பக்கமும் எம்போஸ்டாகவும் தெரியுது பாருங்கள். ரெண்டு பெட்டல்ஸ் மாதிரி இருக்கிறது எம்போஸ்டாக தெரியுது. நீட்டாக ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வந்திருக்கு. இன்னும் நம்ம வந்து இந்த லீஃபை சுற்றி வந்து நம்ம வந்து பீட்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். அதுக்கு நான் வந்து நார்மல் பீடு, நம்மளோட ஆன்டிக் பீட் தான் யூஸ் பண்ணுறேன். அதை ஸ்டிச் பண்ணுறதுக்கு நார்மலான சீவிங் த்ரெட் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இனி நம்ம வந்து கரெக்டாக கீழ் பக்கம் சென்டர்லேருந்து ஸ்டிச்சிங்கை வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். கரெக்டாக ஆன்டிக் பீடில் வந்து நான் வந்து ஸ்மால் சைஸ் தான் யூஸ் பண்ணுறேன். அதனால் நான் வந்து ரெண்டு பீடாக நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். இதே நீங்கள் வந்து பெரிய சைஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா சிங்கிள் பீடாகவே நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் வந்து கொடுங்க. இந்த மாதிரி ரெண்டு பீடாக அந்த லீஃபை சுற்றி நான் வந்து ஸ்டிச்சிங் வந்து கொடுக்குறேன். நீங்கள் வந்து ஸ்மால் சைஸ் பீடுமே நீங்கள் வந்து சிங்கிள் பீடாக ஸ்டிச் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா டபுள் பீடாகவும் ஸ்டிச் பண்ணலாம். அது உங்களோட சாய்ஸ் தான். கரெக்டாக இனி அந்த லீஃபை சுற்றி இந்த மாதிரி பீட்ஸ் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். Thank you.
இந்த மாதிரிப்பட்ட லீஃப் மாடலாம் நீங்கள் வந்து பிளவுஸ்லாம் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்கும். ஒரு சின்ன மோட்டிவ், நீங்கள் வந்து ஒரு பூ மாதிரி லீஃப் மாதிரி இப்போ ஒரு பிளவுஸ் மாடல் போடுறீங்க அப்படின்னா அதில் வந்து இந்த மாதிரி எம்போஸாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே அழகாகவும் இருக்கும், லுக்காகவும் இருக்கும். நீங்கள் வந்து இப்போ ஏதாவது ஃப்ளவர் டிசைன், ஒரு மோட்டிவ், ஒரு பிளவுஸில் வந்து சிம்பிளாக ஒரு டிசைன் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி எம்போஸ்டு மாடல் வந்து யூஸ் பண்ணுங்கள். சிம்பிள் மாடல்னாலும் நீங்கள் வந்து எம்போஸ்டு மாடலாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃபினிஷிங் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்கள் போடும்போதும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஃபுல்லாகவே ஸ்டிச் வந்து பண்ணி முடிச்சிட்டோம். பாருங்கள் அந்த லீஃபை சுற்றி பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். ரொம்பவே நீட்டாக அழகாக வந்திருக்கு. எம்போஸ் வந்து அழகாக தெரியுது பாருங்கள். சென்டரில் வந்து குளிஞ்சு வர மாதிரியும் சைடில் வந்து கொஞ்சம் பொஃபி அழகாக தெரியுது. அதான் நான் வந்து எப்போவுமே நீங்கள் வந்து எம்போஸ்டு ஃபில்லிங்க்கு வந்து இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி லுக் வந்து அழகாக நீட்டாக கிடைக்கும். இந்த வீடியோ வந்து பிகினர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.